Hi everyone, welcome back to Closey Frame. நம்ம இந்த வீடியோவில் ஃபின்ச்சஸ்க்கான ப்ரீடிங் பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபின்ச்சஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எந்த பேர்டுக்காக இருந்தாலும் வந்து நம்ம கொடுக்குற ப்ரீடிங் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்துச்சுன்னா அதுங்க ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரீடிங் பாக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு வந்து நம்ம உள்ள என்ட்ரிக்காக கொடுத்துருக்கோம், பேர்டு வந்து ஈஸியாக போயிட்டு வர்றதுக்காக. அண்டு டாப் சைடு ஓப்பன் வந்து நம்மளோட அக்சஸ்க்காக கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் பாக்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்காக. அண்டு ஒவ்வொரு பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு அகலமும் 7 இன்ச்சு உயரமும் கொடுத்துருக்கோம், வித்து வந்து 8 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் பாக்ஸுக்குள்ளே, பேடு வந்து ஈஸியாக உள்ளே போயிட்டு வர்றதுக்கும் சரி, நெஸ்ட்டு கட்டினதுக்கப்புறம் எத்தனை சிக்கு வச்சாலுமே வந்து உள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரீ ஸ்பேசஸ் இருக்கும். ப்ரீடிங் பாக்ஸ் டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வென்ட் கொடுத்துருக்கோம், ஏன்னா சம்மரில் வந்து ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வெண்ட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஹீட் வந்து கொஞ்சம் வெளியே போயிடும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி மெஸ் வச்சு அடியில் லாக் பண்ணிட்டோம். ஸோ சம்மரில் உள்ள கொஞ்சம் வெளிச்சம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். வின்டர் டைமில் அந்த வெண்ட்டை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ பேட்ஸ்க்கு வந்து உள்ளே கொஞ்சம் சஃபகேட்டடாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம இந்த நெஸ்ட் பாக்ஸ் எதுக்காக பண்ணியிருக்கோம்னா கோல்டியன் ஃபின்ச்சஸ்க்காக பண்ணியிருக்கோம். கோல்டியன் ஃபின்ச்சஸ் வந்து பேசிக்காகவே ரொம்ப ஷை டைப்பு, அது வந்து வெளியே வந்து மேட்டிங் கூட வெளியே பண்ணாது, ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே தான் பண்ணும். ஸோ அதோட எப்போதுமே கோல்டியன் ஃபின்ச்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதோட என்ட்ரி பாக்ஸோட என்ட்ரியை வந்து ஆர்டிஃபிஷியல் லீஃப் வச்சோ அல்லது இந்த மாதிரி உடன் பீஸ் வச்சோ நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் அதில் காட்டுற மாதிரி இந்த பாக்ஸை வந்து பாக்ஸுக்கு மேலே நான் இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு என்ட்ரி வந்து கொஞ்சம் கவர் ஆகி க்ளோஸ்டாக இருக்கும், அது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணும். ஸோ கோல்டியன் ஃபின்ச்சஸ்க்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த உடன் பாக்ஸ் வந்து உடன் இது வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் லீஃப் வச்சு கூட கவர் பண்ணலாம். இந்த நெஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஜீப்ரா ஃபின்ச்சஸ்க்காக ரெடி பண்ணுது. ஸோ இதில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுவுமே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு 7x7 சைஸ் வச்சு இருக்கும். ஸோ கொஞ்சம் அதுக்கும் ப்ரீடிங் ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஜீப்ரா ஃபின்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து என்ட்ரி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும். அதாவது கேஜுக்குள்ளேருந்து அது தலையை எட்டி பார்த்தாலே வெளியே கொஞ்சம் வியூ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும். ஸோ அதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கேஜ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நம்ம ப்ரீடிங் பாக்ஸை வந்து கேஜில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹூக் எல்லாமே மாட்டி வச்சாச்சு. ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் கோல்டியனோட ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உள்ளுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளோட ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்போ கேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், வேறு எதுவும் உங்களோட சஜஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அண்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.